நமக்கு எப்போ பாரு உடம்பால் பாதிக்கப்படுவாங்க, கரெக்டுங்களா? உடலால் பாதிக்கப்படுவாங்க. இந்த உடலால் பாதிக்கப்படும் போது என்ன சொல்லுவாங்க, எனக்கு சுறுசுறுப்பு இல்லை, எப்பொழுதும் நான் வந்து முடங்கி கிடக்கிறேன், என்னால் வந்து இன்றைக்கி நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் வேலை செய்கிறதுக்கு போக முடியல. எவ்வளோ பேர் இருக்கீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை, எந்த விஷயம் எடுத்தாலும் அது முடங்கி போகுது, அப்படியே பின் பாயிண்டில் போய் முடங்கி போகுது. ஓகே, இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்வது முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் அப்படிங்கிறது மிகவும் விசேஷமான ஒரு அமைப்பு. எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த காலத்துலலாம் இந்த முடக்கத்தான் கீரை நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கீரை வடிவத்துலேயோ இல்லை ரசம் எதிலையாவது ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா முடங்கி போன நரம்புகள் எல்லாம் விடுபடுறதுக்காக அந்த ஒரு அமைப்பை கொடுப்பாங்க. அப்போ அந்த கீரையுடைய அமைப்பை நம்ம எடுத்து ஒரு வேரோடு பிடுங்கிக்கணும். முடக்கத்தான் கீரையை வேரோடு பிடுங்கிக்கணும். இதை எடுத்து ஒரு ஏழோ இல்லை அஞ்சா சுருட்டி வெள்ளை துணி, நம்ம நல்ல சுத்தமான ஒரு வெள்ளை துணியில் அதை நீங்கள் வச்சுக்கணும். அந்த வெள்ளை துணியில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், பட்டை, இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பச்சை கற்பூரம், ஏலக்காய், பட்டை, இந்த வாசனை இருக்கிற வரைக்கும் நீங்கள் செய்கிற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பவராக இருக்கும். அப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் அந்த வெள்ளை துணியில் சுற்றி அவர்களுடைய தலைக்கு இந்த கழுத்து இருக்குதுங்களா, கழுத்து பாகத்தில் படும்படி பார்த்துக்கணும். இந்த கழுத்து பாகத்தில் இருந்து அவங்க படுக்கணும். அதை ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக அதை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். 10 நாள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும். எடுக்க வேண்டாம், அது அப்படியே தொடர்ச்சியாக இருக்கணும். 10வது நாள் கழித்து அதை நீங்கள் தூர போட்டுட்டு அந்த துணியை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் அகெயின் அதே மாதிரி பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முடக்கம் ரெடி ஆகலைன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணியே சொல்லலாம். நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி உடல் வலி தீரும். நம்ம எப்போ பாரு டயர்டாக இருக்கோம்னு சொல்கிறீங்களோ அதெல்லாமே தீந்துடும். இது கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம். இதற்கும் ஒரு சின்ன மந்திரம் இருக்குது. ஏன்னா வசீகரம் நம்ம உடம்பில் இருந்தால் தான் மற்றவர்களுக்கு நம்ம பேசக்கூடிய அமைப்பு போய் சேரும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது மற்றவங்களுக்கு போய் சேரக்கூடிய அமைப்பு. நம்மக்கிட்ட சில வசீகரம் வேணும். அப்போ ஓம் ரீங் வசி வசி ஸ்வாக, இந்த வசி அப்படிங்கும் போது அனைத்தும் உள்ளே அடங்கி கொள்ளுவது. அப்போ இந்த ஸ்வாக அப்படிங்கிறது நம்மளுடைய ரீங்காரத்தை வெளியே கொண்டு வருது. இந்த ரெண்டுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்குள்ளே தக்க வச்சு நல்ல விசேஷத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல அமைப்பில் செயல்படும். சூப்பர். அடுத்த வாரம் குறிப்பு